குட் ஈவினிங் அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப் சேனலில். மக்கள் எப்படி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்கிறத பற்றி ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் கதம்பமாக பார்க்கலாம். கன்னியாகுமரியோட எம்பி திரு வசந்தகுமார் மரணம் அடைந்தாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் கொரோனால மரணம் அடைந்தாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தான் உருவாக்கி இருக்காரு. வசந்தன்கோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல பேருக்கு அதுல வேலை கொடுத்து பெரிய விஷயம், நிஜமாவே மிகப்பெரிய விஷயம், மிக எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அவர் மரணம் அடைந்ததுல ஆழ்ந்த அனுதாபம். அப்புறம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 180 நாட்கள் நெருங்கியாச்சு. மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த காலகட்டத்தை சரியான விதத்துல உபயோகப்படுத்தி இருக்கணும், படுத்தணும், படுத்த வேண்டும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, நிறைய கற்றுக்கலாம், இந்த நேரத்தை உபயோகமா ஆக்கிக்கலாம். தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு, தேவையில்லாததுல நம்ம மனசை செலுத்திக்கிட்டு இல்லாம ஒரு பிரயோஜனமான நம்ம எதிர்காலத்துக்கு இந்த நேரத்திலையும் நம்ம வந்து உபயோகமா இந்த நேரத்தை செலவு பண்ணுங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எதை ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் அவைலபிள், நிறைய இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள், அதுல எதையாவது கத்துக்கலாம். ஃப்ரீயாகவும் இருக்கு, காசு கொடுத்தும் இருக்கு. கண்டிப்பா பிரயோஜனமா செலவு பண்ணணும் இந்த நேரத்தை, இந்த காலகட்டத்தை. நம்மளுடைய ஸ்கில்ல வந்து இன்னைக்கு அரசாங்கத்தை விடுங்க, அரசாங்கத்தை நம்ம வந்து குறை சொல்றதோ இல்ல அரசியல்வாதிகளை குறை சொல்றதோ நம்மளுடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது. நம்ம இந்த சூழ்நிலையில நமக்கு தேவையானதை நம்ம தான் சாமர்த்தியமா செய்யணும். அடுத்தவங்க குறை சொல்றதை நிறுத்திட்டு நாம் நம்ம காரியத்துல கண்ணா இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஒரு உத்வேகத்தோட ஒரு தன்னம்பிக்கையோட இருக்க முடியுங்கிறது என்னுடைய அனுபவம் சொல்லிக் கொடுத்த பாடம். தயவு செய்து இந்த காலகட்டத்தை வீணடிக்காம பிற மொழி கத்துக்கிறதோ இல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதோ இல்ல அவங்க துறை சார்ந்த நீங்க படிக்கும் துறை சார்ந்த ஏதாவது மேல் கல்விய போய் படிக்கிறதோ எத்தனையோ விதத்துல பிரயோஜனமா நாம் செலவிடலாம். சரியா, கண்டிப்பா நான் நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை தேவைப்பட்ட தாராளமா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கான விடை உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு பொருத்தமான இது என்னங்கிறத என்னால சொல்ல முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் இண்டஸ்ட்ரியில, பல இண்டஸ்ட்ரியில சீனியர் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்து பல கம்பெனிகளுக்கு ஆலோசகரா இருந்து இன்னைக்கு எஜுகேஷன் சைட்ல இறங்கியிருக்கேன். இன்னைக்கு அதை பத்தின ஒரு ஆதங்கம், அதை பத்தின ஆர்வம் எனக்கு அதிகமாக இருப்பதா நான் அந்த துறையில இருக்கேன். ஸோ அது சம்பந்தமா எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதுல வாட்ஸ்அப் மூலமா நீங்க கேள்விகளை கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இளைஞர்கள் இந்த காலகட்டத்தை மிக உபயோகமாக செலவு பண்ணணுங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, கதம்பம்னு சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் சீன கடல் பரப்புல வந்து சீனா தொந்தரவு பண்ணது. அந்த காலத்துலதான் ராஜாக்கள் பொழுது போகாம படைபலத்தை அதிகரிச்சு அதனால ஏற்படக்கூடிய ஒரு மமதனால அடுத்தவங்களை யாரை சீண்டலாம், அடுத்த நாட்டில் எந்த இடத்த கைப்பற்றலாம்,
அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் முடியாட்சியில் இருந்தது. இப்போ எல்லா நாடுகளும் குடியாட்சி ஆயாச்சு அப்படிங்கிற பிறகு இந்த மாதிரி சில உபதிரவங்கள், அதுவும் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற நேரத்தில், எல்லோரும் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொம்பு கிழக்கிறது சீன்றது உடனே பதிலுக்கு அவங்க இது பண்ணி வந்து அவ்வளவு சரி கிடையாதுன்றது அபிப்பிராயம். இது ஒரு பக்கம். இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் தீர்ந்து எல்லோரும் அமைதியாக இருக்கணும்னு எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அடுத்தது, இன்னைக்கு ஊடகங்கள், ஆன்லைனில் ஊடகங்கள் வந்துட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் வந்துருக்கு, ஊடகவியாளர் ஆங்கர்ஸ் நெறியாளர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார்ட்டையும் அதிபுத்திசாலித்தனம் இருக்கு. எல்லாரையும் எதிராளியை மடக்கணுங்கிற ஆர்வமும் தாகமும் இருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வழியில் சரியான கேள்விகளை கேட்டு சரியான பதில்கள் வாங்கறதுக்கு இருக்கணும். அவங்கள மடக்கிறதோ அவங்கள கார்னர் பண்றதோ என்னமா இருந்தால் நாம் கண்டிப்பாக வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியாது. இல்லை வளர்ச்சி பாதையை நோக்கி போறோமாங்கிறத பத்தி தெரியவே தெரியாது. நம்மளுடைய சுயநலம் மிக்க ஒரு அஜெண்டாவோட உள்ள கேள்விகளை கேட்டு பரபரப்பா இருக்கிறதுக்காக, இல்லை நாம் சேர்ந்த சேனல்களின் அவர்களுடைய தேவைக்கேற்ப அந்த மாதிரிலாம் இல்லாம தாராளமா எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளா இருக்கணும். சூழ்நிலை என்ன, முன்னாடி இருந்த நிலைமை என்ன, இந்த நிலைமை என்ன, எதனால தாமதம், எதனால சீக்கிரமா சிலது முடியுது, சிலது ஏன் முடிக்க முடியல. அதே மாதிரி மொழி சார்ந்த அரசியல் இதெல்லாம் தேவையற்றது. மொழி எனக்கு என்னுடைய தாய்மொழி பிடிக்கும், என்னுடைய தாய் எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா தாயும் பிடிக்கும். என்னுடைய அடுத்த தாய்களையும் நாம் வந்து மதிக்க கத்துக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்ல தான் சொல்லியிருக்கு, ஊராம் விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும். அடுத்த மொழிக்கு நாம் எவ்வளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம் மொழிக்கு மரியாதை ஏறும். புத்திசாலித்தனத்தையும் திறம்பட திட்டம் வகுத்தல்களையும் நம்மளுடைய திறன்களை காட்டி அரசியல் செய்வது ஒரு நல்ல ஆரோக்கியமான மனப்போக்குக்கு கொண்டு போகுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. மேல மேல இதெல்லாம் பத்தி பேசுவோம். நான் போடுற வீடியோக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து மேல மேல நிறைய நல்ல டாபிக்ஸை பத்தி பேசலான் இருக்கேன். ஜென்ரலா தான், நான் ஒன்றும் டேட்டா வச்சுக்கிட்டோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டோ இல்லை, ஜஸ்ட் அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கலாம்ங்கிறது தான், அவ்வளவுதான் என்னுடைய நிலை. ஸோ அடுத்தது, அடுத்த வீடியோவில் நாம் குடும்ப உறவுகளை பற்றி சில விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கு இதோட நாம் முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.